ஈஸியா ஏமாந்து வர போறான். எப்படி உங்க எதை வந்து மின்னல பார்த்து பயப்பட மாட்டேன்னோ இடி சவுண்ட் கேட்ட பிறகுதான் அர்ஜுனா அப்படின்னு கத்துற மாதிரி அந்த மாதிரி நான் ஏமாந்த பிறகுதான் அந்த எதிராளியை பார்த்து கோபமும் வெறுப்பும் வருது. நீங்க சொல்றீங்க ஈஸியா புலி வந்து அப்படின்னா இருக்கும், பாம்பு வந்து அப்படின்னா இருக்கும், அது நம்ம அப்படி அவங்களை மறுதளிக்கப்படாது, அவங்கள வந்து திருத்த பார்க்க கூடாது, அப்படியே ஏத்துக்கணும். ஈஸியா நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க, ஏமாந்தவனுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். அவங்களெல்லாம் ஏத்துக்கிட்டு ஏத்துக்கிட்டு ஏமாந்து ஏமாந்து அப்படியே போயிட்டே இருந்தா இப்படி அது அப்ப வந்து ஏமாறதுக்காக போறதுதான் இல்ல. எல்லாரையும் நம்ப கூடாதுங்கிறது கரெக்டானதா, நம்பணுங்கிறதுதான் கரெக்டானதா, என்னங்க புரியலையே? மந்தளிக்க கூடாதுங்கிறீங்க, அவங்க திருத்தி அமைக்கணும்னா இது பண்ணாதீங்கிறீங்க. நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல, நீங்க மெரினா கடற்கரையை தேர்ந்த மாதிரி நான் தேடிட்டு இருக்கேன். நான் தேங்காய் வாங்க போனவன் ஊர் உலகம்லாம் சுத்திட்டு இருக்கேன். இப்பயும் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, பொண்ணே பிகாம் முடிச்சு சிஏ ஆடிட்டு ட்ரெயின் எடுத்துட்டு இருக்கா. இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல நான் எப்படி பசங்களுக்கு நல்லது கரெக்டா செய்ய முடியும், நல்லது சொல்லி தர முடியும்? எனக்கே 47 வயசுல இருக்கு, எனக்கே ஒண்ணுமே புரியல, நான் எப்படி மற்ற பசங்களுக்கு சொல்லி தர? உங்களுடைய கேள்வியில நீ நிறைய விஷயத்த சொல்றீங்க. மெயினா சொல்றது என்னன்னா, நிறைய பேர் வந்து உங்களை ஏமாத்திடுறாங்க. ஏமாத்தும் போது தெரியல, ஏமாந்தவர் தான் ஏமாந்துட்டோம். உங்களை ஏமாத்துனாங்கன்னா எதுக்காக ஏமாத்துறாங்கன்னா ஒரு மெட்டீரியல் பெனிஃபிட்டு தான் அவங்க ஏமாத்திருப்பாங்க, வேற காரணத்துக்காக அவங்களை ஏமாத்துறோம். ஆனா என்னன்னா, நாம எப்போ வகையா ஏமாந்துட்டு இருக்கோம், நமக்கு நாமளே நல்லா ஏமாத்திட்டு இருக்கோம். நம்மளை நாமளே ஏமாத்தாம இருந்தா போதும், இன்னொருத்தர் வந்து ஏமாத்துறதுங்கிறது மெட்டீரியலுக்காக தான் ஏமாத்துறது. நம்மளை நாமளே நாம ஏமாந்துக்கிறோம்னா சைக்கலாஜிக்கலா நாமளே ஏமாந்துட்டேன். சைக்கலாஜிக்கலா நாம ஏமாந்தாம இருந்தோம்னு சொன்னாலே அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். நமக்கு நாமளே ஏமாறாம இருக்கிறது தான் மெட்டீரியல் ஏமாறாம இருக்கிறதுங்கிறது. மெட்டீரியல் பெனிஃபிட்ங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லாது. தெரிஞ்சுக்க ஒரு ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சிடும், சரி நம்ம எப்படிலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாங்கிறது தெரிஞ்சிடும். நமக்கு இல்ல, நம்ம வந்து நடக்க படிக்கிறோம், நடந்து போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு கீழே இடறி விழுந்துடுறோம். இடறி விழுந்தோம்னா எழுந்திருக்கோம், அடுத்தாப்புல நம்ம திருப்பி நடந்து போகும்போது எந்தெந்த நிலங்கள்லாம் இடறி விழுந்தோமோ அந்த இடமா நம்ம நினைக்கிறோம், ஒரு தரத்துல இடறி விழுந்தோம், கொஞ்சம் ஜாக்கிரதையா போனோம்னு சொல்லி நினைக்கிறோம். அதனால இது மெட்டீரியலா பொறுத்த அளவுல இந்த மாதிரி ஏமாறுறதுலாம் தப்பு கிடையாது. நீங்க உங்களுக்கு நீங்க ஏமாறுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, மற்றவங்களாம் எப்படி ஏமாந்துட்டு இருக்காங்கன்றது ஒவ்வொருத்தரையும் கேட்டு பார்த்தாங்கன்னா உங்களோட பெரிய பெரிய கதைகள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சிலவங்க நீங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எப்போ சிலவங்க கோடிக்கணக்கில் ஏமாந்தவங்களாம் இருப்பாங்க, அதெல்லாம் கணக்குலாம் சொல்ல முடியாது. அது அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து நம்ம அது பண்ணிக்க வேண்டியதுதான், அதுல இருந்து பாடத்தை படிச்சுக்க வேண்டியதுதான். இப்ப நீங்க வந்து அகத்தை பொறுத்தளவு நம்ம ஏமாத்தாம இருக்கிறதுங்கிறதுதான் மெயின். அகத்தை பொறுத்தளவு நம்ம ஏமாத்திக்கிறதுன்னு சொல்லி சொன்னாலே எதை ஏமாத்திக்கிறதுன்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு பர்பஸா இருக்கு இல்லைன்னு சொல்லி ஒண்ணு ஏதோ பர்பஸ் ஒண்ணு சொல்றீங்க பாத்தீங்களா, இந்த பர்பஸுங்க இடம் அவங்க நீங்களா ஏமாத்திக்கிறோம். உண்மையிலே இப்ப பர்பஸ் இருக்கக்கூடாது, பர்பஸ் இருக்கிறதா ஏமாத்துறதுங்க, நீங்களே ரெடி ஆயிருக்கீங்க. உங்களை ஏமாத்து பர்பஸுங்க பேர்ல உங்களை ஏமாத்துறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கீங்க. பர்பஸ் எடுத்துட்டீங்கனாலே ஏமாறதுக்கு தயாராகிட்டீங்கன்னு இருக்கும். அதெல்லாம் இப்போ நீ ஒரு நல்ல ஒரு குழந்தைய, நீங்க ஒரு குழந்தை விளையாடிட்டு ஓடி விளையாடிட்டு இருக்கீங்க, நீ ஏன்பா பிறந்தா, நீ என்னக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு கேளுங்க. ஒரு வேற வேலை இல்லையான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அது உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நேரம் கிடையாது, விளையாடுறதுக்கே நேரம் இல்லை. நீங்க பதில் தேர்ல போர் அடிக்கிற மாதிரி கேள்விகளை கேட்டு தொசரம் பண்றீங்களா, எங்களுக்கு இது 1000 வேலை சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அதே மாதிரி எல்லாமே போயிட்டே இருக்கணும், இங்க நின்று நிக்கிறதுக்கு இங்க நேரம் இருக்க கூடாது.
உதாரணமா பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தை எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா எல்லாமே எங்கேயோ பயணம் பண்ணிட்டு இருக்கு. அது புரட்ட அடையாது சேர இடம்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, போயிட்டே இருக்காது, நிக்கிறதுதான் ப்ராப்ளம். எங்கேயாவது ஏதாவது ஒண்ணு நின்றுட்டு வச்சுடுங்க அண்டா சராசரமே கொலாப்ஸ் ஆயிடும். பிரயாகத்துலதான் இருக்கணும். நாம என்ன சொல்லி சொன்னா எதையோ ஒண்ணா நீங்க வந்து ஒரு பிக்சட் பாயிண்ட தேடுறீங்க. நீங்க எதோ வேணும் எதோட நோக்கம்னு சொல்லும் பொழுதே இப்ப தாட்டியே போயிட்டு இருக்கிற மாதிரி எங்க போய் சேரலாம்னு சொல்லி நீங்க ஒரு பிக்சட் ஸ்டேட்ட எதிர்பார்க்கறீங்க. எதிர்பார்க்கறதுதான் தவறாங்க. சைக்கலாஜிக்கலா வந்து நீங்க சுதந்திரமா இருக்கிறதுனாலே நிக்கிறதுக்கு டைமே இல்லாம நீங்க போயிட்டே இருக்கணும். எங்க இருக்கிறோம் எங்க போறோங்கிறதே தெரியாதபடி போயிட்டே இருக்கணும். சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு ஒரு இடமே கோல்டுங்கிறதே இருக்கக்கூடாது. பிசிக்கலா நீங்க ஹோல்டு வச்சுக்கணும், செயல்களை ஹோல்டு வச்சுடுங்க. ஒருத்தர் உங்க ஏமாத்தினா இருந்தோம்னா அடுத்த தடவை ஏமாறாது அப்படின்னு நீங்க பாத்துக்கிடுங்க. உங்க ஏமாத்தாது அப்படின்னு பாத்துக்கிடுங்க. அது நீங்க செய்யணும். மற்றபடி நீங்க வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு எதையோ ஒரு டார்கெட்டு இது என்ன நோக்கம் என்னன்னு கேட்கறதுங்கிறதே தான் வந்து நமக்கு தேவையில்லாது. அதனால நம்ம வந்து அது அப்படி நம்ம எதையாவது நினைக்க ஆரம்பிச்சிருந்தாலே தேட ஆரம்பிச்சிருந்தா நிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம உங்களுக்கு நன்குறம் போட்டுறோம், நம்ம நிக்கிறதுல நன்குறம் போட்டுறோம், நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம இது பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அங்க கேட்கறதுக்கே ஆள் இருக்கக்கூடாது, பட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லாமே மொமெண்ட்ரியா தான் இருந்துகிட்டு இருக்கு. மொமெண்ட்ரியா இருக்கிறதுல நீங்க வந்து ஒரு பெர்மனன்ட் பிக்சட் ஸ்ட்ரக்சரை நீங்க கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்றவங்க பிக்சட் ஸ்ட்ரக்சரே இருக்கக்கூடாது. சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ங்கிறதே அது அது பிக்சட் ஸ்டேட்டே கிடையாது. சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டே தெரியும் இல்லையா? மொமெண்ட்ரியா தான் இருந்துட்டு இருக்கு. எல்லாமே வருது போகுதுங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்கு. அதனால அங்க வந்து நம்ம இருக்கிறது இருக்கு. அந்த நேரத்துல தான் தோணும், அடுத்த நேரத்துல நம்ம மாறிக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையினுடைய நோக்கத்தை கேட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையில நீங்க என்னென்ன பண்ணணும், நம்ம ஒரு ஒண்ணும் சரியான ஒரு சரியான முறையில பண்ணலையே, செய்ய வேண்டியது செய்யாம இருக்காம ஏதோ நம்ம இதுக்கு மேல ஏதாவது சில ஸ்கோப் இருக்கு, அந்த ஸ்கோப் எல்லாம் நம்ம கவர் பண்ணாம இருக்கிறோமேனு சொல்லி நீங்க அதுக்கு நீங்க கொஞ்சம் திட்டம் வச்சுக்கணும். உங்களுடைய ஸ்டேட்டஸ பொறுத்தளவுல நீங்க எப்படி இருக்கணும் என்னங்கிறது பத்தியெல்லாம் ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. உங்களை பொறுத்தளவு நீங்க வந்து ஒரு நித்தியமான பிரவாகமா தான் போயிட்டே இருக்கணும். ஒரு எட்டர்னல் பிரவாகம், எட்டர்னல் ஃப்ளோயிங் இந்த மாதிரிதான் போயிட்டே இருக்கும். சரி.